நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்புல தற்போது மிகுந்த எதிர்பார்ப்புல உருவாயிட்டு வர படம் தான் ஜெயிலர். இந்த படத்தை டாக்டர் பீஸ்ட் ஆகிய படங்களை இயக்கியிருந்த நெல்சன் திலீப்குமார் இயக்குறாரு. சோ அவர் மீதான எதிர்பார்ப்பு, இந்த ஒரு படம் எந்த மாதிரி ட்ரீட்டா ரசிகர்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், சுனில், சாக்கி ஷரப் அப்படின்னு ஒரு முக்கிய பிரபலங்கள் பல பேர் இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. தமனாவும் இந்த ஒரு படத்துல இணைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமா இருக்கு. நமக்கு கிடைச்சிருந்த தகவல் படி ஜெயிலர் படத்துக்கான ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும், இது வரைக்கும் நடத்தி முடிச்சிருக்க ஷூட்டிங் பொறுத்த வரைக்குமே ரொம்பவே தரமா வந்திருக்கான். சோ அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆன பின்னாடி அதை பார்த்த அனைவருக்குமே ரொம்பவே திருப்தியா இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த படம் நெல்சனுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமையும் அப்படின்ற மாதிரியும், ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா பீஸ்ட் படத்துக்கு ரொம்பவே விமர்சனங்கள் அவர் மேல ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதை மாத்தி அமைக்கிற மாதிரி இந்த ஒரு ஜெயிலர் படம் இருக்கும் அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஜெயிலர் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் சம்பந்தப்பட்ட ஒரு சூப்பரான தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படங்களுக்கு அப்படின்னாலே அனிருத்துக்கு எப்படித்தான் அந்த ஒரு எனர்ஜி கிடைக்குதோ அப்படின்னு தெரியல, ஃபர்ஸ்ட் சிங்கிள் அவ்வளவு தரமா கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு சாங் பார்த்தா அப்படின்னா அனிருத் கம்போஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரியும், அந்த சாங் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேட்ட படத்துல ஒரு சாங் இருக்கும், மரணம் மாஸ் மரணம் அப்படின்ற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் பார்த்தா அப்படின்னா ஹாஸ்டல் வார்டனா போயிருப்பாரு, ஹாஸ்டல்ல தான் அந்த ஒரு சாங் ஸ்டார்ட் ஆகும். வேற ஒருத்தவங்க அந்த ஒரு சாங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஆனா அதை முடிக்கிறது சூப்பர் ஸ்டாரா இருக்கும். சோ அதுல டான்ஸ் எல்லாமே ரசிக்கும்படியா இருக்கும், சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் போடுவாரு, ஆனா அவ்வளவு தரமா ரசிக்கும்படியா இருக்கும். அந்த மாதிரி பார்த்தா அப்படின்னா ஜெயிலர் படத்துல ஜெயில அதே சாயல்ல ஒரு சாங் போட்டிருக்காங்களாம். சோ வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே தரமா வந்திருக்கான். சோ இந்த சாங் பார்த்தா அப்படின்னா பேட்ட படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மாதிரி அவ்வளவு தரமா இருக்கு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸா கொண்டாடுற வைக்கிற அளவுக்கு இந்த ஜெயிலர் படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும், ஜெயிலர் படத்துக்கான சாங்ஸும் அந்த மாதிரியே. அனிருத்த பத்தி சொல்லவே வேண்டியதெல்லாம், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்துட்டாலே அவருக்கு தனி ஒரு எனர்ஜி உருவாகி ரொம்ப இருக்கு. சோ கண்டிப்பா எல்லாமே பிரமிப்பு ஊற்றுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தனமான தகவல் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துக்கான அடுத்தடுத்த கட்ட அப்டேட் எந்த மாதிரி வரப்போகுதுன்னு. ஆனா இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் இந்த படத்துக்கான ஒரு அப்டேட்டும் வெளியாக போகுது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. அது எப்போ அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற சிம்பிளா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.